மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி புகாரில் கைதாகியுள்ள தேவநாதன் மீது ஆயிரக்கணக்கான புகார்கள் குவிந்துள்ளன மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி தொடர்பாக அந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக இருந்த தேவநாதன் இயக்குநர்கள் குணசீலன் மகிமைநாதன் உதவியாளர் சுதீர் சங்கர் ஆகியோரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் கைது செய்தது அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க ஏதுவாக மயிலாப்பூரில் இன்று சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது காலை முதலே அங்கு குவிந்த முதலீட்டாளர்கள் உரிய ஆவணங்களோடு புகார் அளித்தனர் ஆல்மோஸ்ட் ஆல்டேஸ் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தர எல்லா நாளும் நான் பண்டாஃபீஸில் பார்க்கலாம் டெய்லி இருப்பேன் அங்கே பார்க்காது தெரியாத ஆளே கிடையாது எனக்கு மரியாதாஸ் ஒருத்தன் பொய்யன் இருக்கான் உலகமாக பொய்யன் அவன் உன்னுத்தன் ரவிச்சந்திரன் இருக்கான் அவன் அவனெல்லாம் எதுக்கு தான் வேலைக்கு வச்சிருக்காங்கனே தெரியாது எனக்கு பயங்கர பக்கா ஃப்ராடு பென்ஷன் வந்த பணம் எல்லாத்தையும் மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்ணுற ரெண்டு பொண்ணுக்குன்னு கல்யாணத்துக்குன்னு சேர்த்து வச்சு இருபத்தஞ்சி லட்சத்தையும் போட்டுட்டு இன்ட்ரெஸ்ட்டும் வரல அது மெச்சூரிட்டியும் ஆகிடுது அந்த அந்த அமௌண்ட்டும் எனக்கு கிடைக்கல எவ்வளவோ இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது பேரம்பேத்திகளுக்கு செய்ய வேண்டியது இருக்குது எவ்வளோ இது வீடு வீடு இதெல்லாம் கட்ட வேண்டியது இருக்குது குடி சீக்கிரம் எங்களுக்கு அதை கலெக்ட் பண்ணி அவ கொடுத்துட்டா எங்களை நாங்கள் ரொம்ப நன்றி உள்ளவாலாம் இருப்போம் இல்லை நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆறு மாதம் பொறுமையாக இருந்து பல முறை போய் போய் ஒரு குரூப்பாக போய் அவரை மீட் பண்ணி எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவர் ஏமாத்துறது தான் குறிக்கோளாக இருந்தார் இதுவரை மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டதாக கூறியுள்ள காவல்துறை இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என தெரிவித்தனர் மிக பழமையான தி மயிலாப்பூர் இந்து ஃபண்ட் நிதி நிறுவனத்தின் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நிரந்தர வைப்பு தொகை வைத்திருந்ததாக கூறப்படுகிறது இதன் மூலம் நிறுவனத்தின் வைப்பு நிதியாக ஐநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் பணம் முன்னூறு கிலோ அளவுக்கு தங்கம் இருந்தது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன